வணக்கம் நம்ம இன்னைக்கு பகடா பார்க்க போகிறோம் இந்த ஆனியன் பகோடா நம்ம வீட்டில் சூப்பராக எப்படி கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் செய்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இந்த ஆனியன் பகோடாக்கு நான் நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீல வாக்கில் தான் பகடா போடும்போது நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப பொடியாலாம் அறியக்கூடாது ஸோ இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க அரிஞ்சு வச்சதுக்கப்புறமா இதில் நான் மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் அரிஞ்சு அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி விடுறேன் கொஞ்சோண்டு கருவேப்பில் இது வந்து நான் லாக்டவுன் பீரியட் செஞ்சேன் அதனால நிறைய கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அதனால இருந்த கருவேப்பில போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா இதில் நான் வீட்டில் யூஸ் மிளகாய் மிளகாய்த்தூள் தான் ஒரு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் வந்து கலர் நல்லா டார்க்காக வரணும் அப்படின்னா வெறும் மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க போதும் ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும் அடுத்து தேவையான அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் தான் இப்போ நான் ஊற்றிருக்கேன் ஊற்றி அதை நல்லா பிசைகிறேன் ஸோ நாலு வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு மூணு பச்சை மிளகாய் இதுதான் நான் இப்போதைக்கு இதில் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைகிறேன் இப்போ நான் பிசையும் போது அந்த வெங்காயத்தில் இருக்க ஜூஸ்லாம் அப்படியே வரும் ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ இதை வந்து பொரிக்கலாம் அப்படின்ற டைமில் தான் கடலை மாவு சேர்க்க போகிறேன் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு போட்டிருக்கேன் அரை கப் அரிசி மாவுன்னா ஒரு கப் கடலை மாவு இதுதான் கலக்கு கணக்கு அதாவது கடலை மாவில் பாதி அளவு அரிசி மாவு போடணும் ஸோ இப்போ இதையும் பிசையணும் இதையும் பிசையும் போதும் தண்ணி யூஸ் பண்ணிடவே கூடாது நம்ம தண்ணி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து போண்டா போடுற போடா பஜ்ஜிலாம் போடுவோம் இல்லையா அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ அதனால் தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே ஜூஸ் விடுறதையே மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதை வச்சே தான் பிசையணும் இப்போ பாருங்கள் இதை நம்ம பிசைஞ்சு வச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம கடாய் வச்சுடலாம் நம்ம வந்து பொறிக்க போகிறோம் இந்த பகடாவை நம்ம பொறிக்க போகிறோம் ஸோ அதுக்காக அந்த எண் என்ன காஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே பாருங்கள் நம்ம வச்சுருக்கதோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு என்னென்னா அந்த வெங்காயத்தில் இருக்க எல்லா தண்ணியும் விட்டுருக்கு இப்போது அந்த மீதி இருக்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம பொறிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லைல்ல கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க கடல மாவு மட்டும் சேர்த்துராதீங்க சேர்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பூண்டா மாதிரி ஆகிடும் கூட கொஞ்சம் அரிசியமாகவும் சேர்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வரும் ஸோ அது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கன் இல்லை உங்களுக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது நான் காட்டினா மாதிரியே இருக்குன்னா நீங்கள் அப்படியே போட்டுடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இல்லையா இப்போ இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சிருக்கணும் இப்போ பாருங்கள் அந்த எண்ணெயோட கொதிப்பு கொஞ்சம் அடங்கின பிறகு இதை நான் இப்படி திருப்பி விடுறேன் திருப்பி விட்டதுக்கப்புறமா ஃபுல் எண்ணெயும் அடங்குனதுக்கப்புறமா நம்ம இந்த பகடாவை எடுத்துடலாம் நம்ம கடையில் வாங்குகிற பகடாவை விட நம்ம வீட்டில் செய்கிற பகடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தி ஏன்னா நம்ம வீட்டிலையே பொறிக்கிறதுனால எண்ணெய் எண்ணெயில் பொறிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ வீட்லேயே பண்ணிடலாம் அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இது வந்து லஞ்ச்க்கும் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அதே மாதிரி ஸ்நாக்வும் சாப்பிடலாம் இந்த பகடாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ